தூய்மை இந்தியா திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தின் கீழ் கிராமப்புற தூய்மை ஆய்வுப் பணிகள் இன்று தொடங்குகிறது. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று தொடங்கப்படும் இந்த ஆய்வு திறந்த வழி மலம் கழிக்காத நிலையை உருவாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கும். இதற்கான பணிகளில் நிபுணத்துவம் வாய்ந்த முகமை ஈடுபடுத்தப்படும். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக கிராமங்கள், மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் முக்கிய பிரிவுகளில் வரிசைப்படுத்தப்படும். ஊரக தூய்மை ஆய்வு திட்டம் தரவரிசைப்படுத்துவதற்கான நடைமுறையாக மட்டுமின்றி மக்கள் இயக்கமாக மாறி திட்ட அமலாக்கத்திற்கு உந்துசக்தியாக செயல்படுகிறது. இந்த ஆய்வின் கீழ் பொது இடங்களில் துப்புரவு செயல்பாடுகள் நேரடியாக கண்காணிக்கப்படும். பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்படும். துப்புரவு தொடர்பான சேவை நிலை மேம்படுத்தப்படும்.